Hi guys, welcome to my channel Cloth Fashion. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சுடிதாருடைய டாப். அதுல வந்து லைனிங்குடைய டாப் எப்படி நம்ம கட்டிங் பண்ண போறோம்னு பார்க்க போறோம். சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா பேட்ச் வச்ச மாதிரி பண்ண போறோம். எப்படின்னா ஃப்ரண்ட்லயும் பேட்ச் வரும், கையிலயும் வந்து பேட்ச் வச்ச மாதிரி வரும். அதை தான் நம்ம இன்னைக்கு வந்து கட் பண்ண போறோம். சோ இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க மறக்காம வந்து கமெண்ட் பண்ணி கேளுங்க, நான் உடனே உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். அதே மாதிரி வந்து வீடியோவை வந்து மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் பட்டனை மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதுக்கு அதை விட ஒரு முக்கியமான விஷயம் வந்து வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும் வீடியோ என்ன எதுன்றது. ஓகே, வாங்க இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம். இப்போ நம்ம இங்கே மேலேயும் வந்து மார்க் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா அழுதி மார்க் பண்ணிடுறேன் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 41 ரெண்டு இன்ச் மைனஸ் பண்ணிட்டு 39 மார்க் பண்ணுறோம் நம்ம இப்போ லைனிங்கில். அடுத்தது வந்து ஷோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா 13. இப்போ 13 வந்து நம்ம பேக் நெக் வந்து 8 இன்ச்சு, ஃப்ரண்ட் நெக் 7 வைக்கிறதுனால ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஷோல்டரில் வந்து நம்ம 3 இன்ச் வந்து மைனஸ் பண்ணிப்போம். 13 3 இன்ச் மைனஸ் பண்ணிட்டோம்னா மீதி வந்து 10.5. இப்போ அந்த 10.5 இன்ச்சை வந்து நம்ம 2 டிவைட் பண்ணுவோம். 2 டிவைட் பண்ணோம்னா 5.25 இன்ச்சு. 5.25 கட்டாக ஒரு மார்க்கு, காலையில் தள்ளி ஒரு மார்க் ஒன்று போடுறோம். ஷோல்டர் வித்து வந்து 2 இன்ச் வைக்கிறோம், கரெக்டாக 2 ஒரு மார்க்கு, காலையில் தள்ளிட்டு ஒரு மார்க் ஒன்று போட்டுருவோம். இப்போ இங்கே 5.25 வச்சிட்டோம். இப்போ இந்த இறக்கத்தில் வந்து அந்த 5.25 விட ஒரு 1.5 இன்ச் ஏற்றிட்டு 5.75 இன்ச் இங்கே வைப்போம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்பர் பஸ்ட்டு வந்து 32 இன்ச்சு. உங்களுக்கு 32 இன்ச்சுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா 3 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வைப்போம். ஏன்னா சுடிதார் கட்டும்போது வந்து நம்ம இருக்கிற அளவு விட 3 இன்ச் எக்ஸ்ட்ரா தான் வைக்கணும். ஏன்னா நம்ம இதுக்கு வந்து டாட் பிடிக்க போகிறது கிடையாது, எதுவுமே கிடையாது. ஸோ அப்போ உங்களுக்கு வந்து அந்த ஷேப்புடைய லூஸ் வந்து வரணும்னா அப்படியே இந்த பிளைன் கிளாத் நம்ம வச்சுட்டோம்னா அதே மெஷர்மெண்ட்டுக்கு வச்சோம்னா க்ளீனாக இருக்காது. ஸோ அது கரெக்டாக இருக்கணும்னா நம்ம எப்பவுமே சுடிதாருக்கு வந்து அப்பர் பஸ்ட்டை விட ஒரு 3 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வைக்கணும். இதில் வந்து 32 இன்ச் இருக்குது, நம்ம 3 இன்ச் எக்ஸ்ட்ரா பண்ணிவிட்டு 35 இன்ச் வைப்போம். 35 வந்து 4 டிவைட் பண்ணுவோம், 8.75 இன்ச் வரும். 8.75 இன்ச்சில் ஒரு மார்க் ஒன்று போட்டுடலாம். இது எக்ஸ்ட்ரா மார்ஜின், இது இங்கே தைக்கிறதுக்கு. அப்புறம் 14 இன்ச் கீழே இங்கே ஒரு மார்க் ஒன்று போடுங்க. அந்த 14 வந்து எதுக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹை வேஸ்ட்டுக்கு வந்து வரப்போகுது. ஹை வெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 27 இன்ச் சொல்லியிருந்தேன் இல்லையா, 27 இன்ச்சில் வந்து நீங்கள் 2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா பண்ணிங்க, 29 இன்ச் வைங்க, 7.5 இன்ச் வரும் உங்களுக்கு. 7.5 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிங்க. அப்புறம் எக்ஸ்ட்ரா மார்ஜின்க்கு ஒன்று. இங்கே வந்து 27க்கு எதுக்கு நான் 2 இன்ச் எக்ஸ்ட்ரா வைக்க சொன்னேன்னா நம்ம வந்து பேக்கில் டாட் பிடிப்போம் இல்லையா, அந்த டாட்டுக்காக தான் 2 இன்ச் எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்கேன் நான். அடுத்தது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஸ்லிட்டு இறக்கம் வந்து பார்த்தீங்கன்னா 20.5. அப்போ 20.5 வந்து ஒரு மார்க் ஒன்று நம்ம பண்ணுறோம். பண்ணிவிட்டு இந்த இடத்துல சீட் மெஷர்மெண்ட் கணக்கு பண்ணுறோம். சீட் மெஷர்மெண்ட் வந்து 40, இதான் 40 இன்ச்சு. 40 இன்ச்சில் வந்து நம்ம ஒரு 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறோம். அப்போ 41 வந்து 4 டிவைட் பண்ணுங்க. அப்போ வந்து உங்களுக்கு 10.5 இன்ச் வரும். அப்போ அந்த 10.5 இன்ச் வந்து இங்கே வச்சுட்டு ஒரு மார்க் ஒன்று பண்ணிவிடுங்க, கரெக்டான மார்க் ஒன்று, எக்ஸ்ட்ரா மார்ஜின் ஒன்று. அதே 10.5 இன்ச் வந்து இந்த இடத்துல வச்சு மார்க் பண்ணுங்க, கரெக்டாக ஒரு மார்க் வந்து எக்ஸ்ட்ரா மார்ஜின் விட்டு ஒரு மார்க்கு. இப்போ வந்து நீங்கள் ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கு முந்தி வந்து கழுது மார்க்கும் நம்ம போட்டுடலாம். இப்படி கிராஸில் வச்சு தான் போடணும், இல்லைனா நம்ம கழுது மார்க் வந்து இது வெட்டி முடித்ததுக்கப்புறம் ஃப்ரண்ட்டுக்கு தனியாக பேக்கு தனியாக கூட போட்டுக்கலாம் சரிங்களா. ஏன்னா உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் தனித்தனியாகவே போட்டு காட்டுறேன். ஓகே வாங்க இப்போ நம்ம ஸ்கேலில் மார்க் பண்ணிடலாம் கரெக்டாக. இது வந்து நம்ம அளவு எடுத்து வெட்டுறது. உங்களுக்கு அளவு போட்டுட்டு சுடிதார் அளவு சுடிதார் வச்சு எனக்கு உங்களுக்கு வேணும்னு சொன்னீங்கன்னா எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அந்த வீடியோ கூட உங்களுக்கு போடுறேன். இது நம்ம அளவு எடுத்து பண்ணுறது தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ போட்டுட்ருக்கேன். ஏன்னா சுடிதார் அளவு வச்சு நிறைய பேர் பண்ணிவிடுவாங்க, பட் அளவு எடுத்து எனக்கு வெட்ட தெரியாதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ.
நீங்கள் இதை பார்த்துட்டீங்கன்னா அளவு வச்சுட்டு கூட வெட்டணுன்றது தேவையில்லை, நீங்கள் இப்படியே கூட வெட்டிக்கலாம். பட் ரொம்ப ஈஸி மெத்தட் தான். ஸோ உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், நீங்கள் பழக பழக உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இவங்களுக்கு ஆம்பூல் மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 14.5. அப்போ அந்த 14.5 வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு 1/2 வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிங்க. அப்போ வந்து உங்களுக்கு 15 இன்ச்சை வந்து நீங்கள் 2 டிவைட் பண்ணிங்க, அப்போ 7 இன்ச் வரும் இல்லையா. இப்போ 7.5 வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிங்க, கரெக்டாக எழுதி வச்சுட்டு இந்த இடத்துல கனெக்ட் பண்ணுங்கள். எப்போவுமே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். இங்கே ஆம்பூலில் இந்த கார்னர் நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, இந்த கார்னர்லேருந்து இங்கே 1/2 இன்ச் வச்சு ஒரு மார்க் ஒன்று போட்டுக்கலாம். ஸோ அங்கேருந்து நீங்கள் ரவுண்ட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும் ஆம்பூல். இப்போ நான் போட்டு காட்டுறேன் பாருங்க. இது வந்து நம்ம தைக்க போகிறது, இப்போ நான் மார்க் பண்ணுறது வந்து இதுதான் வெட்ட போகிற இடம். இப்போ நம்ம வெட்ட ஆரம்பிச்சிடுவோம். இது வந்து லைனிங் தான் வெட்டிட்டு இருக்கோம், இதுக்கு மேல வந்து ஒரிஜினல் போட்டு நம்ம வெட்டுவோம். உங்களுக்கு இதில் என்ன டவுட் இருந்தாலுமே நீங்கள் கமெண்ட் பண்ணி கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன். கீழ் துணி ஒரு துணி மாட்டலை, இதுக்காக தான் நான் மறுபடியும் கட் பண்ணுறேன். நேரம் இப்போ நம்ம வந்து சுடிதார் வந்து வெட்டிட்டோம் பாருங்க. இதுதான் வந்து இதோடைய ஷேப்பு. இப்போ நான் அடுத்தது நெக்கு வெட்டிடுறேன் ஓகேங்களா. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அதுக்கு முந்தைய வந்து பேக்குக்கு வந்து டாட் போடுற மார்க் வந்து நம்ம பண்ணிவிடுவோம். டாட்க்கு மார்க் பண்ணுறது வந்து நீங்கள் மேலேருந்து ஒரு 9 இன்ச் இறக்கிடலாம். இந்த சைஸுக்கு 9 இன்ச் இறக்குனா போதும், ஏன்னா இது 33 சைஸு தான். 9 இன்ச் இறக்கிடலாம். இந்த சைட்லேருந்து வந்து இங்கே ஒரு 3 இன்ச் வைக்கலாம். இங்கேருந்து பாருங்கள், இங்கேருந்து 9, இங்கேருந்து 3 இன்ச் வச்சுட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 9 இன்ச் இறக்கிடலாம். அதே மாதிரி இங்கே எவ்வளோ 3.5 வச்சிங்களோ அதே 3.5 வந்து இங்கேயும் நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ கரெக்டாக ஸ்கேல் வச்சு மார்க் போட்டுருங்க.
இதுதான் வந்து டாட் வர போகிற மார்க்கு. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பேக்கில் பண்ணியிருக்கோம், இது வந்து பேக்கு, இந்த பேக்கில் வந்து இந்த மார்க் போட்டிருக்கோம். ஸோ இந்த மார்க் எவ்வளோ போட்டிருக்கோமோ அதே லெவலில் தான் நீங்கள் தைக்கும் போது பிடிக்க போகிறீங்க. ஸோ இப்போ வந்து இதே இங்கே மேல் தட்டுக்கு போட்டோ, இப்போ இந்த கீழ்த்தட்டுக்கும் இந்த மார்க் வேணும் இல்லையா? ஸோ அதுக்கு என்ன பண்ணுங்கள், இப்படி வச்சுட்டு நீங்கள் இந்த இடத்துல இப்படி திருப்பிட்டு இப்படி மடிச்சிடுங்க. எங்கே நம்ம மார்க் போட்டிருக்கோமோ அந்த இடத்துல இப்படி கரெக்டாக ஃபோல்ட் பண்ணிங்க. ஃபோல்ட் பண்ணிக்கிட்டு இப்படி கொஞ்சம் கீறிங்க. கீறிட்டு கரெக்டாக அந்த இன்னொரு தட்டுக்கும் நீங்கள் மார்க் போட்டுகிட்டே வந்துடலாம் அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே. அது முடிஞ்சது. இப்போ நீங்கள் அதுக்கடுத்தது இங்கே இப்படியே ஃபோல்ட் பண்ணிக்கங்க. இப்போ இங்கே வந்து நம்ம ஃபோல்ட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே மார்க் போட்டுடலாம். ஓகே, எங்கேயும் போட்டுடும். இப்போ வந்து எங்கெங்கே மார்க் போட்டிருக்கோமோ அந்த இடத்துல வந்து சிசர் வச்சு அட்டாக் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம மடிக்க போகிற இடம் எவ்வளோன்னு தெரியணும். கரெக்டாக இங்கே ஒரு அறுக்காது, இந்த இடத்துல ஒரு அறுக்காது. அதே மாதிரி இங்கே ஆம்புலாண்டை வந்து நம்ம பிடிக்க போகிறோம், சைட்டில் பிடிக்கிறோம் இல்லையா, அந்த இடத்துல ஒரு இருக்காது. போட்டு முடிச்சுட்டு இப்போ இங்கே நெக்காண்டை வந்து இங்கே ஷோல்டரில் எவ்வளோ பிடிக்க போகிறோமோ அந்த இடத்துல வந்து ஒரு அர்க்காத் போட்டுக்கலாம். அர்க்காத் போட்டு இப்போது நம்ம இது வந்து பேக் பீஸு, இந்த பேக் பீஸை வந்து தனியாக எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் பீஸை வந்து எடுத்து இங்கே வைக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பேக்குக்கு வந்து நம்ம நெக்கு வெட்டிடுவோம். பேக்குக்கு 8 இன்ச் வந்து நெக் வைப்போம். எட்டு இன்ச்சில் கரெக்டாக வச்சு ஒரு மார்க் ஒன்று போட்டுருங்க. அதை விட 1/4 இன்ச் ஏற்றி ஒன்று போட்டுருங்க. ஏன்னா 8 இன்ச்சில் வந்து நம்ம வெட்டக்கூடாது கரெக்டாக. அப்படி வெட்டினோம்னா நெக்கு ரொம்ப பெருசாகிடும். ஸோ நம்ம அதை விட 1/4 இன்ச் மேலே ஏற்றி போடுறோம் பார்த்திங்களா, அதுதான் வெட்ட போகிற இடம். இது ஃபஸ்ட்டு போட்டது அந்த 8 இன்ச்ன்றது வந்து தைக்க போகிற இடம். ஓகேங்களா? இப்போ ஸ்கேல் வச்சுட்டு கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக மார்க் போட்டுடலாம். நம்ம இப்போ வந்து பேக்குக்கு அந்த நெக் ரவுண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம பேக் நெக் வந்து வெட்டிடலாம். சரிங்களா? பேக் நெக் வெட்டிட்டோம். இங்கே பாருங்க, பேக் நம்ம வெட்டி ஆயிடுச்சு. இது டாட் மார்க்கு, இது சைட்டில் தைக்க போகிற மார்க்கு, இது வந்து பேக்குடைய நெக் வெட்டி ஆயிடுச்சு. இது ஆமூல், ஆமூல் கரெக்டாக இருக்காது எல்லாமே போட்டுட்டோம் பார்த்தோம்னா. இப்போ அடுத்தது வந்து நம்ம ஃப்ரண்ட் எடுத்துருவோம். ஃப்ரண்ட் எடுத்துகிட்டு ஃப்ரண்ட்டுடைய நெக்கும் ஆமூல் அண்டை வந்து கவர் தட்டும் எடுத்துருவோம். பேக்கில் வந்து நெக்கு இறக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, சாரி, ஃப்ரண்ட்டில் வந்து நெக்கு இறக்கம் வந்து பார்த்தீங்கன்னா 7 இன்ச்சு. இப்போ நம்ம கரெக்டாக வந்து 7 இன்ச்சில் வச்சு ஒரு மார்க் ஒன்று போடுறோம்.
காலிச் மேலே எழுதிட்டு ஒரு மார்க் ஒன்று போடுறோம், சரிங்களா? அந்த நெக்குக்கு எப்படி நம்ம ஃபாலோ பண்ணோமோ அதே தான் ஃபாலோ பண்ண போகிறோம். இப்போ இதுக்குமே வந்து நெக் ஷேப் போட்டுருவோம் நம்ம. இப்போ வந்து இந்த கவர் தட்டு எடுத்துடலாம். கவர் தட்டுக்கு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நீங்கள் 2.5 இன்ச் மார்க் ஒன்று போட்டுருங்க. போட்டுட்டு இந்த இடத்துல வந்து ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கங்க. இங்கேருந்து 2.5, இங்கேருந்து 1/2 இன்ச் பண்ணிவிட்டு இங்கேருந்து கரெக்டாக அந்த மார்க் போட்டிருக்கீங்களா, இங்கேருந்து ஆரம்பித்து அந்த லைட்டாக அந்த ஷேப் எடுத்துகிட்டு வந்து இங்கே எடுத்து போய் சேர்த்துருங்க. ஏன்னா ஃப்ரண்ட்டில் வந்து இந்த கவர் தட்டு எடுக்கணும். இந்த பள்ளம் எடுத்தால் தான் ஃபிட்டிங் வந்து நல்லா உட்காரும். ஸோ இப்போ நான் அதை வெட்டி காமிச்சிடறேன் பாருங்கள். இப்போ வந்து பேக்கு அண்ட் ஃப்ரண்ட்டும் ரெண்டுமே வெட்டிட்டோம் பார்த்துங்க. இப்போ வந்து கை வெட்டிடலாம். இப்போ வந்து கைக்கு இந்த இடத்துல மார்க் போட்டுருவோம். கையுடைய லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா 5 இன்ச் வச்சுடுவோம். 5 இன்ச்சில் ஒரு மார்க்கு தள்ளிட்டு ஒரு மார்க் ஒன்று போடுங்க. அதே மாதிரி எங்களுக்கு தூரம் கொஞ்சம் தள்ளிட்டு இங்கே 5 இன்ச்சு கொஞ்சம் தள்ளிட்டு ஒரு மார்க் ஒன்று போட்டுருங்க. போட்டுட்டு இப்போ ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி இங்கே வரும். இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 இன்ச் இறக்கிடுங்க. ஏன்னா ஷார்ட் ஸ்லீவ் தான் இல்லையா, ஷார்ட் ஸ்லீவ் ஒரு 3.5 இன்ச் இறக்குனா போதும் நீங்கள். ஆம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 14.5 இன்ச்சு, நம்ம அதில் எக்ஸ்ட்ரா வந்து 1/2 இன்ச் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அப்போ 15 இன்ச்சு, 15 இன்ச்சில் வந்து நம்ம 2 டிவைட் பண்ணோம்னா 7.5 இன்ச்சு. அந்த 7.5 இன்ச்சில் இங்கே வச்சுட்டு கரெக்டாக ஒரு மார்க் ஒன்று போட்டுருங்க. ஸோ எக்ஸ்ட்ரா மார்ஜின்க்கு ஒரு மார்க் ஒன்று போடுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஸ்லீவ் வந்து 12 இன்ச்சு வருது. அவங்களுக்கு 12 இன்ச்சில் வந்து ஒரு மார்க் ஒன்று, 6 இன்ச்சு இங்கே எக்ஸ்ட்ரா மார்ஜின் ஒன்று. ஓகேங்களா, நீங்க ஸ்கேல் வச்சு கரெக்டா மார்க் போட்டுருங்க ஸ்ட்ரைட்டா. இப்போ அந்த ஆம்பூலுக்கு வந்து ஷேப் பண்ணிடுங்க. கை வெட்ட போறோம், கரெக்டா இந்த மார்க்ல வந்து சேர்த்துடுவோம். இது வந்து தைக்க போற இடம். இப்ப வெட்ட போறது ஒரு ஷேப் ஒன்று போட்டுருங்க. போட்டுட்டோம். இப்போ வந்து கை வந்து வெட்டிடலாம் நம்ம. எல்லாருக்கா போட்டுருவாங்க கரெக்டாக. இப்போ இங்கே கவர் தட்டு எடுக்கிறோம் இல்லையா, அந்த கவர் தட்டுக்கும் அதே மாதிரி இதுலேயும் நம்ம கனெக்ட் பண்ணிக்க வேண்டியதுதான்.
இங்கே இருந்து 2.75 மாரப் பொண்ணு போட்டுருங்க. இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச் வந்து கம்மி பண்ணிடுங்க சரிங்களா. இங்கேருந்து இறக்கி ஒரு 1/2 இன்ச் போட்டுருங்க. இங்கேருந்து 2.75 இன்ச். இப்போ இங்கேருந்து அந்த ஷேப் நீங்கள் அந்த மார்க் எங்கே பண்ணியிருக்கோமோ அதுலேருந்து அந்த ஷேப் எடுத்துகிட்டு போயிடலாம். நீங்கள் இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆம் உள்ள அந்த சுருக்கம் வர்றது கூட வராது, பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் இதையே ஃபாலோ பண்ணி பாருங்கள், கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், நம்ம வந்து கை வந்து வெட்டிட்டோம், பேக் ஃப்ரண்ட் கை எல்லாமே முடிஞ்சது. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரிஜினல் போட்டு வெட்டிடலாம் சரிங்களா. இதுதான் வந்து ஒரிஜினல் பீஸு. இப்போ அந்த ஒரிஜினலில் நம்ம இந்த கிளாத்தை இப்படி ஃபோல்ட் பண்ணி ரெண்டாக ஆக்கிட்டு இப்படி டபுள் பண்ணிவிடுங்க. டபுளாக போனோன்னா மொத்தம் 4 கிளாத் ஆகிடுச்சு. ஏன்னா ஃப்ரண்ட் பேக் நம்ம போட்டு ஒன்றா தான் வெட்ட போகிறோம். இது வந்து கரெக்டாக அளவு வந்து லைனிங் தான் நம்மளுக்கு. இது வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வச்சு கொஞ்சம் வெட்ட போகிறோம். லைனிங்கை விட இந்த ஒரிஜினல் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்கும் எல்லாமே. ஸோ எக்ஸ்ட்ரா வச்சு வெட்டிட்டு நம்ம தைக்கும் போது கரெக்டாக வச்சு தைச்சிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் தான் நம்ம வெட்டிடுவோம். அது வந்து இது நான் உங்களுக்கு ஸ்டிச்சிங் வீடியோ வந்து போடுறேன் இல்லையா, அந்த ஸ்டிச்சிங் வீடியோவில் வந்து இதை உங்களுக்கு நான் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ வந்து ஃப்ரண்ட் பேக் தான் வெட்ட போகிறோம் பாருங்கள். இப்போ இது வந்து லென்த் வந்து 41 சொல்லியிருந்தோம் இல்லையா, 41 வந்தோம் வந்து கொஞ்சம் நம்ம இப்போ அளந்து பார்த்துருவோம் எவ்வளோ என்ன ஏதுன்னு. கரெக்டாக 41 ஒரு மார்க்கு, ஒரு 1 இன்ச் விட்டு எக்ஸ்ட்ரா ஒரு மார்க் ஒன்று போட்டுடலாம். இப்போ நம்ம வெட்டிடலாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு விட்டீங்கன்னா போதும். இதை நம்ம தைக்கும் போது லெவல் பண்ணிக்கலாம் சரிங்களா.
இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து வெட்டிட்டோம். அது பேக்கு, இது வந்து ஃப்ரண்ட்டு, வெட்டி ஆயிடுச்சு. இப்போ இதை அப்படியே மடிச்சு வச்சுடுவோம். இப்போ நம்ம கை எடுத்து பார்ப்போம், கை வெட்ட வேண்டியது பேலன்ஸ் இருக்கு. நம்மளுக்கு துணி வந்து இதில் பத்தலை, அதனால தான் நம்ம இந்த வாட்டத்தில் போட்டு வெட்டிட்டுருக்கோம். ஓகே, வந்துச்சு, இப்போ வெட்டிடலாம். ஓகே கைஸ், நம்ம வந்து வெட்டிட்டோம். பேக் அண்ட் ஃப்ரண்ட்டு ரெண்டுமே வெட்டியிருக்கோம். ஸோ இது ரெண்டு பீஸு, இது ரெண்டு பீஸு. இது வந்து கையுடைய லைனிங், இது ஒரிஜினல் கை. ஸோ இப்போ இதில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பேட்ச் வரப்போகுது. ஸோ இப்போ இது வந்து லைனிங் இல்லையா. இப்போ இந்த ஃப்ரண்ட் நெக்கில் வந்து உங்களுக்கு அப்படியே வந்து இங்கே மேலேருந்து அப்படியே இது வரைக்கும் வந்து பேட்ச் வந்துடும். அது வந்து ப்ளூ கலரில் நம்ம பேட்ச் வைக்க போகிறோம். தைக்கும் போது உங்களுக்கு நான் அந்த பேட்ச் வைப்பேன். அதே மாதிரி கையில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல வந்து பேட்ச் வரும் அப்படியே ஸ்ட்ரைட்டாக. அது வந்து பார்க்குறதுக்கு காம்பினேஷன் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதை தைக்கும் போது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த கட்டிங் வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணி கேளுங்கள். ஓகே கைஸ், தேங்க்யூ.